ஹலோ டிஜி, நான் தான் அமிச்சனால எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் சரி, பி ஏ பாசிட்டிவ் மைண்ட் செட். அண்ட் இன்றைக்கி ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுடைய வண்டியை வந்து நீங்கள் அடிக்கடி மிஷின் பாலிசிங் பண்ணுவீங்களா? அதாவது டெஃப்ளான் கோட்டிங் அந்த மாதிரி, உங்கள் காராகட்டும் பைக்காகட்டும், ஸோ ரெண்டுத்துக்குமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அடிக்கடி பாலிசிங் பண்ணுறவராக இருந்தால் அது எதுக்காக பண்ணுறோம், அண்ட் அது பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எந்த காருக்கு பண்ணும், எந்த வண்டிகளுக்கு பண்ணும், எந்த வண்டிகளுக்கு பண்ணக்கூடாது அப்படின் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வந்து புது வண்டி எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஷோரூமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ், மூணு சர்வீஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு தேர்ட் சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது சார், டெஃப்ளான் கோட்டிங் ஆஃபர் இருக்குது, 699 அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கிட்டலாம் ஆயிருந்திருக்கும், ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளே ஆயிருக்கும். ஸோ நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபேடான ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டெஃப்ளான் கோட்டிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, வண்டி புதுசாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி மிஷின் பாலிசிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிசிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து அடிக்கடி பாலிசிங் பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற வந்து பெயிண்ட் சாட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் கோட், நம்மளோட பெயிண்ட் இல்லாமல் நம்மளோட மெட்டல் கோட்டு பேஸு, மெட்டலுக்கு மேலே அந்த பிரேம் மாதிரி அடிச்சிருப்பாங்களே கோட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பெயிண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் நம்ம காரில் வந்து அந்த ஒரு கிளாஸ் இட்டு கொடுக்குறதே வந்து அந்த கிளியர் கோட்டு தான். ஸோ அந்த கிளியர் கோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்து கிளியர் கோட்டில் தான் ஆகும். ரொம்ப டீப்பான ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெயிண்ட்டையும் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அப்படி ஆகும்போது நம்ம வந்து ரீபெயிண்டிங் பண்ணுறது தான் ஆப்ஷன். ஓகேங்களா, வந்து இதில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன அந்த நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயோ பைக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, பே ட்ராப்ஸ் வந்து நம்ம பெயிண்ட்டையே வந்து ஓரளவுக்கு அரிச்சிரும். ரொம்ப விட்டோம் அப்படின்னா நம்ம பெயிண்ட்டே டேமேஜ் பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் கோட்டை டேமேஜ் பண்ணிட்டு வந்து கடைசியில் வந்து நம்ம பெயிண்ட்டையே எஃபர்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு ஆசிட் மாதிரி தான் பே ட்ராப்ஸ்ன்றது, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஸ்க்ராச்சஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்க்ராச்சஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஸ்டார்டிங்கில் டெஃப்ரெண்ட் கோட்டிங் பண்ணுறாங்க பார்த்திங்களா புது கார்களுக்கு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வந்து ஒரு அளவுக்கு தான் எடுப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தேவையான கட்டிங் மட்டும்தான் கட் பண்ணுவாங்க, அந்த லேயரை வந்து கட் பண்ணுவாங்க. மிஷின் பாலிசிங் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் வந்து கட் ஆகும். நீங்கள் வந்து ஸ்க்ராச் ஆகிருக்கு, இந்த ஸ்க்ராச் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கட்டிங் பேடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கட்டிங் பேடை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட லேயர் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கட் ஆகணுமோ அந்தளவுக்கு கட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி இந்த ஸ்க்ராச் இருக்குது பார்த்திங்களா, இந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கிளியர் கோட் வந்து ஃபுல்லும் டேமேஜ் ஆகிடும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் நம்ம கிளியர் கோட்டை வந்து நம்ம மிஷின் ஓட்டி எடுத்தோம்னா ஃபுல் கிளியர் கோட்டும் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி அடிக்கடி வந்து நீங்கள் மிஷின் பாலிசிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கிளியர் கோட்டர் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வரும். அது மூலிமா உங்கள் வண்டி வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. உங்களோட பெயிண்டோட லைஃபும் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். நீங்கள் அடிக்கடி மிஷின் பாலிசிங் பண்ணிருந்தீங்கன்னா, அடிக்கடி வந்து நீங்கள் வந்து பாலிசிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளியர் கோட் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும். நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டெஃப்ளான் கோட்டிங் பண்ணிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ரீபெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் பிபிஎஃப்லாம் வந்துருச்சு. அதை பற்றி வீடியோஸ் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி நான் வீடியோஸும் போடுறேன். ஸோ செராமிக் கோட்டிங் பிபிஎஃப்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜராக வந்து பாலிசிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் லேயர்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து செராமிக்ங்கிற ஒரு லேயர் அப்ளை பண்ணுவாங்க. பிபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மிஷின் பாலிசிங்லாம் பண்ணி ஒரு லேயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிபிஎஃப் ஃபிலிம் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்க. ஸோ இது வந்து காமனாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பிபிஎஃப்பும் செராமிக்கும் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மிஷின் பாலிசிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம பெயிண்ட் சார்ட்டுமே வந்து கிளியராக பார்த்துருப்போம் எந்தளவுக்கு கட்டிங் எடுக்குது அப்படிங்கிறதுலாம் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். லவ் யூ ஆல், லவ் யூர் பைக் அண்ட் பி வித் யுவர் பைக். எப்பவுமே பைக்கோட ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, பைக்கையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டில் பை ஃப்ரம் டாக்டர் கியர்.